Hi friends, welcome to Kriti's Madri Kitchen. This is my first YouTube upload. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மசாலா பால். இது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. சளி, தொண்டவலி, இருமல் இருந்து நீக்கும். குழந்தைகள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இந்த ரெமடி யூஸ் பண்ணலாம். டெய்லி யூஸ் பண்றது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இது எல்லா கடைகளிலும் கிடைக்கக்கூடிய ஒரு சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் மஞ்சள் 20 கிராம், ஆன்டிபயோட்டிக் நோய் எதிர்ப்பு அதிகரிக்கும். சுக்கு 100 கிராம், சளி இருமல் தொண்டவலிக்கு ரொம்ப நல்லது. மிளகு 50 கிராம், நெஞ்சு சளி ஜலதோஷத்தை போக்கும். திப்பிலி 10 கிராம், வாய்வு தொல்லை நீக்கும். சித்தரத்தை 50 கிராம், ஆஸ்துமா உணவு ஒவ்வாமை சரி செய்யும். ஏலக்காய் 5 கிராம், அஜீர்ணத்துக்கு நல்லது, நரம்பு தளர்ச்சி நீக்கும். பால் 250 ml, கால்சியம் சத்து நிறைந்தது. நாட்டு சர்க்கரை தேவையான அளவு. சீனியை தவிர்த்து நாட்டு சர்க்கரை பயன்படுத்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேன் ஆன்டி ஆக்சிடென்ட், ரத்த அழுத்தத்தை போக்கும். இப்போ நம்ம அதை என்ன எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது ஃபர்ஸ்ட் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம 1 டே வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி தனியாக வச்சுருப்பேன். அதை நம்ம நல்லா டைட் ஜாரில் ஸ்டோர் பண்ணி அப் டு 3 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு 250 ml பாலில் 1 டீஸ்பூன் நம்ம அரைச்ச மசாலா பொடியை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததும் அதை வழிகட்டி தேவையான அளவு நாட்டு சர்க்கரையும் தேனும் சேர்த்து கலந்து சர்வ் பண்ணலாம். இது ரெகுலராக குடிக்க ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.